அம்மா என்னடி ஷாம்பு காலியா போச்சு இவ்ளோ பெரிய பாட்டில் காலியா உங்க அப்பாக்கு தெரிஞ்ச கொண்டே போட்டுருவாரு தண்ணி ஊத்தி ரொப்பி வை தண்ணி ஊத்தியா முதல்ல உனக்கு மொட்டை அடிக்கிறேன் பாரு வேற என்னெல்லாம் காலியா இருக்கோ எதுல தண்ணி கலக்கணும்னு தெரியலையே ஐயோ அம்மா சோப்பு கூட இல்லம்மா ஏய் புது சோப்பு இருக்குடி ஐயோ இதெல்லாம் வேஸ்ட் பண்ணா செருப்பாலே அடிப்பாளே அம்மா அஞ்சு நிமிஷத்துல தண்ணிய வேற நிப்பாட்டிடுவோம் ஐயோ குடிகார வீடு மாதிரி பாட்டில் எல்லாம் அங்கிட்ட இங்கிட்ட உருண்டு கிடக்கு இந்த மனுஷன் பால் வாங்க போனானா இல்ல மாட்டிக்கிட்டே இருந்தே பால் கறக்க போனானா சும்மா காலம் கத்தால் புலம்பிட்டு இருக்கா நா டீ போடு கையில தான் கொடுத்துட்டு போங்கள தூ பால் விக்கிற விலைக்கு தண்ணி ஊத்துனாதான் எல்லாருக்கும் பத்தும் என்னங்க எனக்கு பேப்பர் கிழிச்சா நீங்க பரிசு கிழிச்சது போது உங்க பொண்ணு பரிசு கிழிக்க 50 ரூபாய் கேக்குறா எவ்வளவு இருக்கு நா குடு பையனுக்கு எனக்கும் சேர்த்து காசு குடுத்துருங்க ஆ முதல்ல என்கிட்ட வேலைக்கு போற வழி பாரு இந்தா என்ன அவனுக்கு மட்டும் 10 ரூபாய் போது போது பா டேய் என்ன பண்ணிட்டு இருக்கேன் உங்க மாதிரி ரேஷன் தானே போசனாங்க 10 ரூபாய் கொடுத்துட்டு பல வேலை வாங்குறேன் பா போற போறேன் அங்க பாருங்க அங்க பாருங்க பா 50 ரூபாய் இந்த ஆட்ட போட்டு வந்துனங்க அடி அத படிக்கிற பொண்ண படிக்கிறதுக்காக வாங்குறா உனக்கு எதுக்கு அவ என்னலாம் பண்றா உங்களுக்கு தெரியுமா அவ என்னதா படிக்கிறா புக் மாதிரி படிக்கிறா இச்சனி வச்சு படிச்சிட்டு இருக்க அவ நீ கண்ணு மணி இத பாத்துட்டு இருக்க நீ யாருக்கு தெரியும் முதல்ல இத எடுத்துரு இத எடுத்தாலே உனக்கு வேலை கிடைச்சிரும் ஸ்டைல் பா உனக்கு என்ன தெரியும் நீ கூட தான் பொம்பள மாதிரி முழுகிட்டே இருக்க உனக்கு என்ன அவனே வேலை கிடைச்சா வாய் ஜாஸ்தி ஆயிச்சே எல்லாம் நீ குடுக்குற இடம்னா வா நம்மளே கடைக்கு போயிட்டு வந்துடலாம் மா இப்பொண்ணா சேராதம்மா நல்லா இருக்க மாட்டேன் என் ரூம் மட்டும் வெளில போ முதல்ல சும்மா இது ஸ்டோர் ரூம் ஓ ரூம் இல்ல முத அடிங்க பா போடா மாடசாமி கொஞ்சம் பதில எடுத்து வந்து சரி போ முதல்ல மேக்ஸ் சொல்லு வாங்க சார் வாங்க என்ன வேணும் ஏய் சொல்லு லிஸ்ட் உங்ககிட்ட தான் இருக்கு நீங்க தான் சொல்லணும் இது எங்க படிக்கணும்னு தெரியலையே அப்படியே மேல இருந்து லைனா படிங்க ஓவா வாங்குறியா வடிக்கிற சோறு பத்துலன்னு கேக்குறீங்கல நீ பாருங்க நீ பாருங்க எல்லாம் போடாதீங்க நிமிஷம் கூட இதான் வேலைக்கே ஆகாது சைட்ல இருக்குதுல எல்லாத்தையும் பாதி பாதி போட்டுருங்க 2 கிலோ 4 கிலோ 1 கிலோ 1/2 கிலோ எல்லாம் கம்மி கம்மியா போடுங்க போதும் பசங்க சாப்பிடறதுக்காக கேக்குங்க பொரி உருண்டை இருக்கா ஐயோ காலி ஆயிடுச்சு சார் இல்லையா பொரி உருண்டை எல்லா இடத்துலயும் டிமாண்ட் பொரியாவது இருக்கா ஆ சரி இருக்கு வா வீட்டுல ஒரு பொருள் வச்சுக்கலாம் நீங்க சொல்லாம இருந்தா போதும் எவ்வளவுப்பா 4000 ரூபாய் சார் எவ்வளவு 4000 ரூபாய் பக்கத்து வீட்டுல உந்துதாயா சார் போப்போ அப்புறம் இங்கே எதுவும் இல்லையா ஏய் ஏய் பாரு 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 எவ்வளவு வந்திருக்கேன்ட்டுன்னு உங்களுக்கு டிவி தான் ஒரு கேடு போட்டு வச்சுக்கோ எல்லா ரூம்லயும் லைட்டு ஃபேனு மொத்தமா போட்டு வச்சுக்கோ டிசம்பர் மாசம் தான் இனிமே போறாவே உனக்கு வேணாமா ஹாஸ்பிடல் போலாம் ஹாஸ்பிடலா
அப்புறம் நல்லா இருந்த உன்ன செத்து போக வச்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பில்லா போட்டு கொடுப்பாங்க பரவாயில்லையா? ஐயோ எப்படி செத்தோன்னே தெரியாம போயிடுமே. அம்மா இது காலேஜே போயிட்டு வரமா, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிவி பாத்துக்கிறேன். முன்னாடி கடைசியா ரோஹித் சர்மா மாதிரி இருக்கணும், நம்மளுக்கு ஒண்ணு இருக்கேன். மாடு கீழே கொஞ்சம் ரெடி பண்றேன். உன் பையன் என்ன பண்ணாம கேளு, சும்மா சும்மா நடிச்சிட்டு இருக்கான். ஆமா வேண்டுதல் நடிக்கணும். என் மாடு சாமி செல்லும் கண்ணு அவ எதுவும் தப்பு பண்ணிருக்க மாட்டா, நீ தான் அதை பண்ணிருப்பா. என்னடா மேக்ஸ் பிசிக்ஸ் சயின்ஸோ, மாடுனா போய் வெளியில கட்டி போடு. அம்மா பார்மா இப்பயும் அடிக்கிறான். ஏய் இருடா, அப்பா கிட்ட சொல்றேன். ஏய் நாளைக்கு எக்ஸாம் தானே, போ போய் பாஸ் பண்ண வழி பாரு. நீ முதல்ல இன்டர்வியூ பாஸ் பண்ண பாரு. போ மா. ம் பைக்கா? ம் உதவ உங்க அப்பா கேட்டாருன்னா ரெண்டு பேரும் வீட்டோட வெளி துறந்து விட்டுருவாரு மனுஷன். நம்ம இன்னும் வாடகை வீட்டுல தான் இருக்கோம். ஹவுஸ் ஓனர் வேற வருஷம் வருஷத்துக்கு 500 ஏத்திட்டே போறாரு. ரெண்டு பேருக்கு இன்னும் கல்யாணம் பண்ண வழி கிடையாது. உனக்கு இன்னும் வேலை கூட கிடைக்கல. சும்மா இருக்கதால இந்த வேலை வேலை இருக்காதீங்க. கேட்ச போக மாட்டேன் நான் சொல்றேன், போ நாளைக்கு போய் வாங்கிறேன். மிஸ் கால் பத்தி எப்பதான் மாறுமோ. எங்கடா இருக்க? வந்துட்டேமா, ஆன் தி வே வந்துருவேன். எவ்வளவு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வந்துட்டேன், 5 நிமிஷம் அங்க இருப்பேன். நம்ம கேஃபே காஃபி டே போறோமா இல்லையா? கேஃபே காஃபி டே தான் போறோம். போறோம்ல? போறோமா? போறோம். சீக்கிரவா. ஆ வந்துட்டேன், 2 நிமிஷம் அங்க இருப்பேன். இப்படியே உங்க அப்பா வண்டி தான் எடுத்துட்டு வர போறான். டைம் வர ஆச்சு. ஹாய் டார்லிங். தெரியும் இந்த வண்டியில தான் வருவானு. ஏண்டா இந்த வண்டியில வந்து என் மானத்தை வாங்குற? விடு விடு, கல்யாணம் உங்க அப்பா வாங்கிட்டு போறாரு. உட்காரு உட்காரு. இது ஒண்ணுதான் மூஞ்சி கேடு. தண்டியா ஃபீல் கம்ஃபர்டபிளியா? ஒரு இதுதான் நம்ம கேஃபே காஃபி டே. இது சிசிடியா? என்ன மேக்ஸ் இது? என்னமா வேணும்? நிறைய இருக்கு, என்ன வேணுமோ வாங்கிக்கோ. பப்ளிக் பிளேஸ்னு பாக்குறான். டீ குடிப்பல? வாங்கு. நோ, ஒரு 1/2 ஆமா, ஆளுக்கு ஒண்ணு வாங்கினாதான் உலகம் அழிஞ்சிருமே. இந்தாமா டீ. யார் வச்ச மிச்சம்? குடிமா, குசும்பு குடி, சாப்பிடு. என்னது இது? என்னமா கப்பு சின்னதா இருக்கு பாக்குறியா? நான் குடி குடி குடி. ஏய் மாடசாமி, யாராது? ஏய் மாடசாமி, உன்னை யாரோ கூப்பிடுறாங்க மேக்ஸ். இல்லம்மா, யாரோ யாரையோ கூப்பிடுறாங்க மேக்ஸ். உன்னை தான் கூப்பிடுறாங்க. இல்லம்மா நீ குடி நீ குடி. ஏய் மாடா, ஏய் போடா. டீ நல்லா இருக்குல்ல? சூப்பர். இந்த 1/2 என்ன சொல்ல தெரியுமா? என்ன இந்த மாதிரி லைஃப்ல நீயும் நானும் பாதி பாதி. மாடசாமி ஏ மார்க்ஸ் அடி தோத்தாலும் ஜெயிச்சாலும்